சில்லற காசு மாதிரி மெயிலுக்கு கடத்தலன்னு சொன்னா கஷ்டம் தான். அதுலயே வந்து இந்த கருவாட போறன்றதுக்காக இங்க பாருங்க அம்மா காய்ச்சி கொண்டு கேக்காம கொண்டு போகுது. அம்மா காய்ச்சி கொண்டு கேமான கருவாட காந்தி கொண்டு போகுது. இப்படி எவ்வளவு கஷ்டத்து மாதிரி அந்த வேற நடக்குது. வணக்கம் ரோவரே, நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் உடுத்துறையிலான்னு நிற்கிறோம். பார்க்கப்போ நாங்கள் வந்து ஆழியவளைக்கு போயிட்டு திரும்பி போகும்போது உடுத்துறைன்னு சொல்லுற இடத்துல ஒரு அம்மா மீன் எல்லாம் கருவாடை போட்டுக்கணும் பண்ணுறதா. அப்போ நாங்கள் இந்த வீதியால் போகும்போது தெரிஞ்சது. இப்போ நாங்கள் வந்து நிற்கிறோம் அந்த இடத்துல போய் அந்த அம்மாவை சந்திச்சு அம்மா என்ன மாதிரி கருவாடை போடுறான்னு சொல்லி வந்து அந்த விஷயங்களை பற்றி கேட்க போகிறோம். அம்மாவுடைய அந்த தொழில் அனுபவங்களை பற்றி இவங்கள்ட்ட நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம். சரி வாங்க, இப்போ நாங்கள் அம்மாட்ட போய் கதைக்கலாம். இது 100 தரம் போட்டு போட்டு எடுத்து மழை நினைஞ்சா கருவாடு பஞ்சலாகும் கருப்படுத்து. சில்லற காசு மாதிரி மெயிலுக்கு சைனிங் பண்ணது சைனிங் பண்ணு. மழை வந்தோம்னா திரும்ப தாண்டி கொண்டு போகணும். அப்பு பிடிக்கும் இந்த காத்து அப்பு பிடிச்சி கருகி அது படா ரெண்டு வர மாதிரி பிஞ்ச
பொட்டு பாட்டு கஷ்டமா ஜோ பாக்குறோம் தப்பாசி அஞ்சலாம் முறிஞ்சு தலையால் முறிஞ்சால் வியாபாரி எடுக்க மாட்டாங்க கழிச்சு விட்டு போடுவாங்க அப்போ கூட நட்டம் வருது இங்கெல்லாம் வந்தோம்னா இப்ப வேற என்னென்ன மீன் வகை எல்லாம் போடுற சரிபாடு எல்லாமே போடுறோம் கரெக்டா எல்லாம் போடுறோம் ஆனா இந்த எல்லாமே கொஞ்சம் கஷ்டம் என்ன மழைக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டம் இப்ப கஷ்டம் மாறமா தை மாசில மழை இருந்தாலும் தவிழில் ஓடினா போடுறாங்க மழையில தப்பி ஓட்டி இப்ப நீங்க வந்து மற்ற நேரங்கள் என்ன இதே மாதிரி கொஞ்சம் தான் போடுவீங்களா நிறைய போடுவீங்களா நிறைய போடுவீங்க இது வந்து இப்ப என்ன நீங்க போட்டு பத்தி பிடிக்கீங்களா இது போன்றது போனி கொண்டு வாங்க கருவாடை பார்க்கும்பொழுது சும்மா உடனே வேண்டி சாப்பிடுவோம் அது பின்னுக்கு இருக்க கஷ்டம் வந்து உங்களுடைய எல்லாரும் தெரியாது நிறைய அதுவும் வந்து இந்த மழை நேரங்களில் நீங்கள் படுற கஷ்டம்ன்றது தெரியாது எல்லாம் போனா அம்மா குறைச்சிட்டாங்கோ கருவாடை குறைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க நீங்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்களை பார்க்க தான் தெரிய வரும் கடத்தொழில் சொன்னாலும் கஷ்டம் தான் அதுல வந்து இந்த கருவாடை போறோம்ன்றதுக்கு பாருங்க அம்மா காய்ச்சி கொண்டு கேட்காம கொண்டு போகுது அம்மா காய்ச்சி கொண்டு கேட்காம கருவாடை காந்தி கொண்டு போகுது இப்படி எவ்வளவு கஷ்டத்தை மாதிரி அந்த வேற நடக்குது.